வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கனாக்கா திருஷ்டியை பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் திருஷ்டி பலவாறாக வந்து தாக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மனிதருக்கு மனிதர்கள் பார்க்கும் திருஷ்டி போகாமை அந்த மாதிரி தாக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து தாக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகும்பொழுது நம்மளை தாக்கும். ஸோ பல வழிகளில் நம்ம திருஷ்டி வந்து ஒரு மனிதனை தாக்கும். திருஷ்டி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து பல வெரைட்டியில் இருக்குது. அண்ட திருஷ்டி, ஆகாய திருஷ்டி, மகார திருஷ்டி, சார திருஷ்டி, வெஸ்ட திருஷ்டின்னு இப்படியே வரைச்சிக்கிட்டே போகலாம். இதில் வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப இருக்கக்கூடாத திருஷ்டி என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ட திருஷ்டி. இந்த அண்ட திருஷ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை ஏதோ நம்ம சக்கரங்களை எல்லாம் டப்பு டப்புன்னு பிளாக் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சக்தி. ஸோ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அண்டம் என்பது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பட்சி சாஸ்திரங்கள் இருக்கிறது. பட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிருகங்கள் சாபம், உயிரினங்கள் சாபம், காக்கை சாபம், எவ்வளவோ நிறைய சாபங்கள் இருக்குது. இதை நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது நம்ம உயிரோட்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்பது டக்குன்னு பிளாக் ஆகிடும். பூட்டு போட்ட மாதிரி டக்கு நல்ல கிளியராக ஓட் போயிட்டு இருந்த வேஸ், அதாவது நம்ம ஓடிட்டு வேகமாக ஓடிட்டு இருப்போம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு பிளாக் ஆன மாதிரி பிளாக் ஆகும். அப்போது நம்மளுடைய வேகமாக ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை, சரீர சக்தியை பிளாக் பண்ணுறது தான் அண்ட திருஷ்டி. நார்மலான திருஷ்டியே வந்து நமக்கு வந்து பேராபத்தை ஏற்படுத்தும். அதேமாரி அண்ட திருஷ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமைத்து போகும், நிறுத்தி வைக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் அப்படியே நிறுத்தி வச்சிரும். எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சிரும். நம்ம உடல் நிறையும் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ இன்னைக்கு நினச்சிட்டே இருப்போம், செய்வோம்னு நினைப்போம், செய்யவே மாட்டோம், அப்படியே உட்காந்துருப்போம். சரி நாளை என்பது நாளையாகவே போய்கிட்டு இருக்கோம் ஒழிஞ்சு எந்த வேலையுமே பூர்த்தி ஆகாது. இதுக்கு பேர் தான் அண்ட திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, ஒருத்தவங்க இருப்பாங்க, ரெண்டு இருப்பாங்க, அஞ்சு பேருக்குள்ளே இருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்க இருக்கும், ஏறத்தாழ இருக்கும். இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த திருஷ்டி சுத்தமாக இருக்காது, இன்னொருத்தவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மாறி இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியை வந்து வாட்டி வதைத்து கொண்டு இருக்கும். ஸோ இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் கற்பூர வள்ளி இலை. இது வந்து பார்த்திங்கன்னா ரோடுக்கு ரோடு இருக்குது. இன்றைக்கி வந்து அது அந்த கற்பூர வள்ளி இலை வந்து மருந்தாகவும் மகத்துவமாகவும் செயல்பட்டு இருக்குது. இதை இப்போ நம்ம வந்து மகத்துவத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு சட்டி, ஒரு புதிய மண் சட்டி வாங்கிக்கோங்க. ஒரு வீட்டில் உள்ளவங்க எடுத்துக்கலாம், ரொம்ப சின்னது, பெருசாக எடுத்துக்க வேணாம். ஒரு குட்டி பவுல், அதாவது ஒரு இலை, நாலு இலை போடுற, மூணு இலை போடுற அளவுக்கு அந்த இலை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு ஒரு எத்தனை பேர் இருப்போம், ஒரு பேர் உட்காந்துருக்கீங்க, ரெண்டு பேர்னா சுற்றி இப்படி உட்காந்துட்டு நடுவில் அந்த சின்ன சட்டியை வச்சுக்கோங்க. இந்த சட்டியில் வந்து கற்பூர வெள்ளி இலையை வந்து ரெண்டு மூணு எடுத்து அடக்கிக்கிட்டு அதில் பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரம் வந்து இப்படி ஒரு, அதாவது சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வசதிக்கு தெரிவு அந்த இலைக்கு தகுந்த மாதிரி அந்த கற்பூர பச்சை கற்பூரத்து மேலே வச்சு பர்ன் பண்ணி கொளுத்தி விட்டிங்கன்னா அது அழகாக எரிய ஆரம்பிக்கும். இந்த கற்பூர வெள்ளியும் கற்பூர பச்சை கற்பூரம் சேரும்பொழுது மிகையான ஒரு சக்தி அதுலேருந்து ஏற்பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த அண்ட திருஷ்டியை உடனே உடைத்தெறியும், தகர்த்தெறியும். இந்த கற்பூர வள்ளி ஒரு கில்லி மாதிரி வேலை செய்யும். அது அவ்வளோ அற்புதம். அந்த காலத்து அரசர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சு, முன்னாடி உட்கார வச்சு இந்த யாகத்தில் அது போடுவாங்க, யாகத்தில் போடுவாங்க, இதுமாதிரி தனியாக ஸ்பெஷலாக போடுவாங்க, தனக்குத்தானே கூட செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அண்ட திருஷ்டி அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நமக்கு இந்த விஷயம் எடுத்து கொடுத்தது. ஸோ அப்போது நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சுற்றி வட்டமாக உட்காந்துக்கலாம், உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த இதை செய்யலாம். ஒருவேளை அந்த வீட்டில் உள்ளவங்க எனக்கு வர முடியலைன்னா அவங்க ஒரு பக்கத்தில் அவங்களோட பேர் எழுதி ஒரு சீட் எழுதி உட்கார வச்சுருங்க, அந்த சீட்டில் அவங்க பேர் வச்சுருங்க. ஸோ அவங்க பேருக்கும் எழுத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. ஒருவேளை அவங்க இல்லாத பட்சத்துக்கு ஒரு ஒரு தீர்வு. ஸோ அப்போது வீட்டில் உள்ளவங்களுக்கு பதிலாக நம்ம அதை செஞ்சுக்கலாம். வீட்டில் உள்ளவங்க அனைத்து பேரும் உட்காந்து செஞ்சால் ரொம்ப முழு பலன் கிடைக்கும். அண்ட திருஷ்டி ஒரு வீட்டில் இருக்கவே இருக்கக்கூடாது. அந்த அண்ட திருஷ்டி தான் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி கொடுக்கும். வேலையிலிருந்து, வேலை தடுமாற்றத்துலேருந்து, பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையும் முடக்க போடும் ஒரு விஷயம்னா அண்ட திருஷ்டி தான். ஸோ இந்த அண்ட திருஷ்டியை உடைக்கிறதுக்கு இந்த கற்பூர வெள்ளி இலை ரொம்ப முக்கியம். ஒரு மண் சட்டி வாங்கிக்கோங்க, ஏன்னா புது சட்டியாக இருக்கட்டும். இந்த லாக்டவுன் ஷெட்டில் அந்த வந்து மண் சட்டி கிடைக்கலனாக்கா நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தை புதுசாக வாங்கிக்கோங்க. ஒரு பெருசாக வாங்கிறாங்க, ஒரு சின்னதாக இந்த டபரான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து அந்த இலையை வச்சு இலைக்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சு ஏற்றணும், அவ்வளோதான். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் எரிய விடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த இலையை வந்து விலைக்கு மேலே நம்ம கற்பூரத்தை அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். போட போட அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எரிய எரிய அந்த இலை சாறு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சாரும் சேர்ந்து எரியும். அந்த சாறு எரியும் பொழுது அந்த சாரும் அந்த கற்பூர பச்சை கற்பூரத்தோட சக்தியும் சேரும் பொழுது அருமையான ஒரு சக்தி. அதான் சொன்னால கற்பூர வள்ளி ஒரு கில்லி மாதிரி வேலை செஞ்சு நம்மளுடைய அந்த அண்ட திருஷ்டியை உடைத்தெறியும், புடைத்தெறியும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் இது. செஞ்சு பயன்பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இது எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வாரத்தில் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேணாலும் செய்யலாம். காலை மாலை எப்போ வேணாலும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்துருக்க ஒரு டைமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு சண்டே கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு கால அளவு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எதுவுமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய நேரம் சில யாருமே இல்லை, ஒருத்தங்களை செஞ்சுக்கலாமா, தாராளமாக நம்மளே உட்காந்து நம்மளே செஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. ஒருவேளை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி இங்கே இருக்கும், ஃபாரினில் என்ன பேர் இருப்பாங்க, அவங்க பேர் சொல்லி நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா?
ஸோ அதனால் கற்பூரவள்ளி மிகவும் மருத்துவமாகவும் செயல்படுகிறது, மகத்துவமாகவும் செயல்படுகிறது. இதை செய்து பயன்பெறுங்கள். அண்டர் திருஷ்டி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதனால் இதை செஞ்சு அண்டர் திருஷ்டியை விரட்டிடுங்க. இதை எப்போ தொடர்ந்து செய்யலாமா? செய்யலாம், வார வாரம் செய்யலாம், நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் செய்யலாம். ஏன்னா அண்டர் திருஷ்டிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தடவை செஞ்சு போயிடாது, சரிங்களா? அண்டர் திருஷ்டிங்கிறது வந்து நம்ம போகிற இடத்துலேருந்து நம்ம கேப்சர் ஆகும், சில மனிதர்கள்ட்டேருந்து நமக்கு கேப்சர் ஆகும். இந்த மாதிரி அதோட நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும். தனக்கு நமக்கு இருக்கிறதும் இருக்கும், இன்னொருத்தவங்களோடது நமக்கும் கிராஸ் ஆகும். ஸோ வாரம் ஒரு முறை இதை செய்தால் நல்லது. ஒருவேளை வாரம் வாரம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமா? இல்லை, மாதத்துக்கு கூட செய்யுங்க, ஒரு 3 மந்த்ஸ் கூட செய்யுங்க, உங்களோட சௌகரியம். வார வாரம் செய்தால் நல்லது. நம்ம வந்து புதுப்பிச்சப்பட்டு நம்ம சக்கரங்கள், நம்ம உடம்புல 6 சக்கரங்கள் வந்து எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக புதிச்சிக்கிட்டே புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளுடைய வேலையில் தடைகள் இல்லாமல் போய்கிட்டே இருக்கலாம். அதுக்காக இது செய்யுங்க, செய்து நலம் பெறுங்கள்.